ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே கிரிப்டோ மார்க்கெட்டோட வால்டிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். அண்டு நிறையவே வந்து பேட் நியூஸஸ் வந்துகிட்டு இருக்கு. கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸில் பிடிசி அண்ட் எத்தோட வால்யூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் ஹிட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக லைக் பண்ணிட்டு மோட்டிவேட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாரும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி நிறைய மார்க்கெட் பேஸ் அப்புறம் கிரிப்டோ பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், பிட்காயின் லாஸ்ட் 2 to 3 weeks 42,000 $38,000க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2021 எண்ட் டிசம்பர்லேருந்தே கிரிப்டோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகிட்டு தான் இருக்குது. பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸே இல்லை. வீக்லி பிட்காயின் அண்ட் எத்தீரியமோட வால்யூம் வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்ப அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகிட்டே வருதுன்னே சொல்லலாம். பிடிசியை 42K மேலே வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ண விட மாட்டாங்க, அகைன் வந்து டம்ப் பண்ணிடுறாங்க. அண்ட் லாஸ்ட் 4 weeks வந்து பார்த்தீங்கன்னா நாலுமே வந்து ரெட் கேண்டில் தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இதுவும் வந்து ஒரு பெரிய பேட் சைன்னு கூட சொல்லலாம். அண்ட் ரீசெண்டாக வந்து நிறையவே வந்து ஃபட் நியூஸஸ் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க் ஸ்டேட் அசம்பிளி கிரிப்டோ மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ண சொல்லி வந்து ப்ரொபோஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஓட்ஸ்லாம் எப்போ வந்து கேரி அவுட் பண்ண போகிறாங்கன்னா April 25th வந்து பண்ண போகிறாங்க. பட் இதுவே நியூயார்க்கோட மேயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்காயினுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டர்னே சொல்லலாம். ரீசெண்டாக கூட அவரோட பேமெண்ட் செக்கை வந்து பிட்காயினாக கூட வாங்கினார். ஸோ ஃபர்ஸ்ட் யூஎஸ் ஸ்டேட் பிட்காயின் மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா பேன் சொல்லி ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃபெட்டோட மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 50 basis points வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ May 1st week கண்டிப்பாக வந்து ஹை வால்டிலிட்டியோட தான் மார்க்கெட் இருக்கும், ஏன்னா ஃபெட்டோட மீட்டிங் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு நியூஸ் கூட ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனில் லோக்கல் கரன்சி வச்சு பிட்காயினை பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படின்னு வந்து உக்ரைன் சென்ட்ரல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ இன்னொரு ஒரு ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். என்னன்னா மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய பிட்காயின்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சைலண்டாக பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ் ட்விட்டரில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. பட் சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா டினை பண்ணியிருக்காரு இந்த ரூமரை. ஸோ கைஸ், கிரிப்டோ மார்க்கெட் இந்த 2020 ஒரு பியர் ஃபேஸில் இருக்குன்னே சொல்லலாம். மேபி மே மந்த் கூட அந்த மாதிரி அமையத்துக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஏன்னா ஃபெட்டோட மீட்டிங்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் நீங்கள் இதுக்கு மேலே என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா பார்த்து என்ட்ரி எடுங்க. ட்ரேட் பண்ணுறவங்களும் பார்த்து வந்து ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் லாங் டேர்ம் ப்ரிஃபர் பண்ணுறவங்க மட்டும் டிசிஏ பண்ணி நல்ல ஆல்ட்காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் ரீசெண்டாக வந்திருக்க கிரிப்டோ ரிலேட்டடான இம்பார்ட்டண்ட்டான அப்டேட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.